கணவர் தேடுகிறார் மாப்பிள்ள. கணவர் தேடுற நேரம் நல்லவர்கள் இருப்பாங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஆனா ஃபாத்திமாவோட மென்டலிட்டி ரசூலுக்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். சின்ன வயசு வர்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, யார் சொல்ல நான் முடிக்கிறேன், இல்ல அபூபக்கர்ன்றாங்க ரசூலுல்லா. உமர் பின் கத்தாப் வந்தாங்க, யார் சொல்ல நான் முடிக்கிறேன், என்ன ரசூலுல்லாவுடைய மகள், யாருமே விட மாட்டாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, இல்லை இல்லப்பா, அவை பத்தி தெரியும், அவை கொடுக்கறதுக்கு யாருன்னு தெரியும். அலி பின் அபி தாலிபை கூப்பிட்டு சொன்னாங்க, அலி பின் அபி தாலிப் கேட்கிறார், ஓகேண்டாங்க ரசூலுல்லா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுடைய மகளுடைய திருமணம், ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய திருமணம். நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு வாப்பா, அவர் வாழலன்னு வைங்க, அவர் உப்பையும் சோறையும் சாப்பிட்டு மூட்டையை, அதாவது மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அவருடைய கல்புல ஒரு பகுதியில் இருக்கும், என்னோட பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்கள நல்ல வைக்கணும். சில பேர் பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்து போட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு பஸ்லேயே போகலாம், நாங்கள் அதிலெல்லாம் பழகின உடம்பு, ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு தான் இன்ட கூலர், எங்கள் பிள்ளைகளுக்கு தான் பிராடம். உண்மையாக ரசூலுல்லா அல்லாவை எவ்வளோ அஞ்சினாங்க என்பதை அந்த திருமணம் காட்டுது. உலகத்தில் நடக்க இருந்த மிக அற்புதமான திருமணம் என்றா அந்த திருமணம். ஏண்டா ரசூலுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சல்லி வாங்கி இருந்தவர்கள் அல்ல, அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை, சல்லிக்காக பேசுறவர்கள் அல்ல. சொல்லுவாங்க ராஜாக்கு பக்கத்தில் இருந்து, ராஜா சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுவாங்க, சிங்களத்தை சொல்லுவாங்க வந்தி பட்டை ஓண்டுவாங்க, ராஜா பக்கத்தில் இருந்துட்டு பேசுறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டே இருப்பாங்க. ஓ ராஜா, நீங்க சொல்றத விடவா அப்படின்னு கேட்பாங்க. ரசூல்லாவுக்கு பக்கத்தில் அப்படி யாருமே இருக்கல. அவர்கள் ஒரு திருமணத்தை ரெடி ஆக்கணும் என்றா ஜசீரத்துல அரபே பார்க்காத ஒரு திருமணத்தை ரசூல்லாவுக்கு நடத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் விரிப்பை விரித்தார்கள், ஒரு எளிமையான திருமணம். நீங்கள் புகாரி முஸ்லீமை பெரட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும், அலி பின் அபி தாலிபுக்கு கேட்டாங்க, அலி வலிமாவுக்கு என்ன இருக்குது, யார் ரசூலுல்லா கனிமத்தில் கிடைச்ச அந்த போர் கவசம் இருக்குது, அதோடு ஒன்றுமில்லை ரசூலுல்லா, ஒரு ஒட்டகத்தை தர்மம் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு அதிசயில் வருது. இன்னொரு செய்திகளை அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் நின்றுட்டு விற்கிறார். உஸ்மான் பின் அஃபான்றது வர்றாங்க, எவ்வளோன்னு கேட்குறாங்க, 400 என்றார். 400 என்றார். ஏன் அலி விற்கிறீங்க என்று கேட்கிறார், நான் ரசூலுல்லாவுடைய மகளை கல்யாணம் முடிக்க போகிறேன், ஃபாத்திமா ரழியல்லாஹு கல்யாணம் முடிக்க போறோம். அப்படியா, அவர் வாங்குறார், வாங்கிவிட்டு சொன்னார், இது கல்யாண கிஃப்ட், அந்த 400 கொடுத்து விட்டு இதையும் வாங்கிவிட்டு கிஃப்ட் என்றார். சுபஹானல்லாஹ், ரசூலுடைய மருமகன், ரசூல் எதை தேடினார், தன்னுடைய மகளுக்கு எதை தேடினார், துனியாவையா தீனையா, துன்கல் மரா லி அர்பை, 4 காரணத்துக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார், லி மாலிஹா வலி ஹஷபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா, சொத்துக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, செல்வத்துக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் இதை பத்தி டீட்டெயிலாக படிப்போம். இப்போ நான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன், என்ன ரசூலுல்லாஹ், ஃபல் ஃபர் பிதாத்தி தீன் இல்லா தரிபத்தியதாக், மார்க்கமுள்ள பெண்ணை மணந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நாசமாகும் உங்க மூ, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்க கை நாசமாகட்டும். அலி பின் அபி தாலிபை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு பொருளாதாரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாவுக்கு பக்கத்து நாடு மன்னர்களோட கண்டெக்ஸ் இல்லையா, இருக்குது. ரசூல்லா கடிதம் எழுதினார்கள், பக்கத்து நாடு மன்னர்கள் ரசூல்லாவுக்கு ஆடைகள் அனுப்பினாங்க, ரசூல்லா சோப்புகள் ஒரு டிரெஸ் உடுப்பாங்க, அது பக்கத்து நாட்டு மன்னர் அனுப்பினது. ரசூல்லா ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க, பக்கத்து கிபத்தி நாட்டுடைய மன்னர் மேரி மாரியான் ஒரு பெண்ணை அனுப்பினாங்க, மாரியத்துல் கிபத்தியாவை ரசூல்லா திருமணம் முடிச்சாங்க. அவங்களுக்கு ரசூல்லாவும் கிடைச்ச பிள்ளை இப்ராஹிம். அல்லாவுடைய நல்லடியார் கோவேரி கழுதைகள் அனுப்பினாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா மன்னரையும் கூப்பிடலாம். ஒரு சிங்கிள் எம்பையர், ஒரு சிங்கிள் ஒரு 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 கிங்க நீங்க காட்ட மாட்டீங்க, யாருமே இல்லை. யாருடைய திருமணம், ரசூலுடைய மகளுடைய திருமணம, அதையும் விட சிறப்பான ஒரு திருமணம் இருக்கிறதா, அஹ்லுல் பைத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமணம். ரசூலுல்லாஹ் விருப்பை விரித்து கொடுத்தார்கள், தன் மருமகன் எளிமையான ஒருவரை தேர்ந்தெடுத்தார், அவர் வறுமையில் வாழக்கூடியவர் அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு. திருமணம் நடத்த போகிறார்கள் ரசூலுல்லா, உலகம் அதிர்ந்து போனது. இது எல்லாத்தையும் பார்த்து தன் உலகத்தில் சொன்னார்கள், மைக்கேல் சாட் போட்டான், இவரை போன்று ஒருவரை பார்க்க இயலாது. உலகத்தில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அதிகமான பலங்களை, அதாவது தாக்கம் செலுத்திய மனிதர்களை நான் பார்த்தேன். ஆனால் ஜீசஸ் பீஸ் பி அப்பான், ஜீசஸ் கிரைஸ்ட் பீஸ் பி அப்பான் ஹிம், அவர் எழுதுறார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவருக்கு 3வது இடம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு 2வது இடம், ஆனால் நம்பர் 1 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், லைஃப்ல எல்லா பகுதியிலும் அவருடைய இறை அச்சம் அப்படியே தெளிவாக விளங்குது. எளிமையான திருமணம்.